வெல்கம் டு இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி. டிஎன்பிசி மூலமா வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சி மேல அதிர்ச்சி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜனவரி 12 வந்து டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டி வந்து ரிசல்ட் வரும்போது சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் இது வந்து ரெண்டாவது டைமா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுன பசங்களுக்கு மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி, சரிங்களா இல்லையா? இருந்தாலும் இது ஒரு சமூக அநீதி தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, வேகன்சி நீங்க எத்தனை டைம் வரலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அது வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க பண்றீங்களோ, சரிங்களா இல்லையா? பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க பண்றீங்கன்னா பிரிலிம்ஸ் கிளியர் பண்ற மாணவருடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிருக்கும், சரிங்களா இல்லையா? இப்போ வந்து பாருங்க, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 6/1/2024 அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி என்ன பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஃபார் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏவில். ஸோ எந்தெந்த ஏரியாவில் எவ்வளவு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, டேபிள் ஒன் அந்த இன்டர்வியூ போஸ்ட், சரிங்களா இல்லையா? டேபிள் ஒன்னா குரூப் டூ நடத்தும், அதாவது பாத்தீங்கன்னா குரூப் டூ தான் டேபிள் ஒன்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ரெண்டு போஸ்ட் வந்து அந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒன்னு வந்து பாருங்க, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ் ஸ்கீம் இருக்கு. இதுல இது இப்போ வந்து 17ங்கிறது இப்போ வந்து ரீசெண்ட் அப்டேட், சரிங்களா இல்லையா? ஆனா முதல்ல எப்படி இருந்ததுன்னா 15 வேகன்சி இருந்துச்சு, 15 வந்து 17 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த 6ஆம் தேதி, புரியுதுங்களா இல்லையா? இந்த ஜனவரி 6ஆம் தேதி அடிப்படையில் இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குன்னா 17 போஸ்ட் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னா 15 இருக்குங்கிறத புரிஞ்சுக்கீங்க, சரிங்களா இல்லையா? அதே மாதிரி பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இன் த லேபர் டிபார்ட்மெண்ட், சரிங்களா இல்லையா? இதுல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 19 போஸ்ட் இருந்துச்சு, ஓகேவா? இந்த 19 போஸ்ட் இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 38 போஸ்ட், சரிங்களா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? சோ அப்ப ஏற்கனவே குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து குரூப் டூல இந்த ரெண்டு போஸ்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, சரிங்களா இல்லையா? என்னதே இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்லயும். சோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த குரூப் டூல வந்து 140 வேகன்சி இருந்துச்சு, எவ்வளவு 140 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து 21 வேகன்சி ஆட் ஆகி 161 வேகன்சி குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட். அப்ப குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்ல இப்ப இந்த தேதி அடிப்படையில 161 வேகன்சி இருக்கு, சரிங்களா இல்லையா? அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கீங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட், இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்ல டேபிள் டூ சொல்லிருக்காங்க. டேபிள் டூ அப்படின்னா குரூப் டூ ஏன்னு சொல்றாங்க, சரிங்களா இல்லையா? அதாவது குரூப் டூ ஏ, அதான் நான் இன்டர்வியூ போஸ்ட் டேபிள் டூ சொல்றாங்க, சரிங்களா இல்லையா? ஓகே, இதுல வந்து பாருங்க, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க, தமிழ்நாடு செக்ரட்டரி சர்வீஸ், சரிங்களா? இதுல ஏற்கனவே 9 வேகன்சி இருந்துச்சு, இப்ப வந்து 10 என்ன பண்ணிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆடிட் இன்ஸ்பெக்டர் இந்த ஆடிட் விங் ஆஃப் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல ஏற்கனவே 29 வேகன்சி இருந்துச்சு, இப்ப 31 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா 3 அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாருங்க, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 5th அசிஸ்டன்ட் இன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏற்கனவே 7 போஸ்ட் இருந்துச்சு, சரிங்களா? தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ், சரிங்களா, அசிஸ்டன்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், இதுல ஏற்கனவே 7 போஸ்ட் இருந்துச்சு, ஆனா இப்ப 5 மைனஸ் ஆயிடுச்சு. அதாவது இப்ப 2 தான் இருக்குது, ஓகேங்களா இல்லையா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, அசிஸ்டன்ட் இன் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ் கீழ இருக்கு. இது ஆல்ரெடி 20 போஸ்ட் இருந்துச்சு, 20 போஸ்ட் ஆல்ரெடி இருந்துச்சு, இதை எடுத்துட்டாங்க. நில் அப்படின்னா இதுல வந்து போஸ்டிங் எதுவுமே இல்லை, ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் ஆடிட் சப்பார்டினேட் சர்வீஸ் கீழே வருது, சரிங்களா? இதுல ஏற்கனவே 553 போஸ்ட் இருந்துச்சு, ஓகேவா? இப்ப வந்து 926+2 ஷார்ட் ஃபால் வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுல வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன் நான், சரிங்களா? நெக்ஸ்ட் லாஸ்டா பாருங்க, அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல முழுக்க முழுக்க இந்த போஸ்டையே புதுசா என்ன பண்றாங்க, நியூவா ஆட் பண்றாங்க. இது ஃபுல்லாவே நியூ, இந்த 18 போஸ்டுமே புதுசு ஆட் ஆயிருக்கு, உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம், சரிங்களா இல்லையா? அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, போஸ்ட் வந்து சில இது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் சோ காமனா பார்க்கும்போது போஸ்ட் வந்து என்ன இருக்கு,
ஸோ இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதாவது ஓல்டு டேட்டா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஓல்டு வேகன்சிஸ் ஓல்டு வேகன்சிஸ் அடிப்படையில் நம்மளுடைய அந்த குரூப் டு குரூப் டி வந்து பார்த்தீங்கன்னா 5777 இதுதான் ஓல்டு வேகன்சிஸ் ஓகேவா. ஆனால் இப்போ புதுசாக ரிவைஸ்டு வேகன்சிஸ் பார்க்கும்பொழுது புதுசாக எவ்வளோ ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது 374 வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ பார்க்கும்பொழுது 6151 வேகன்சி தான் உங்களுக்கு வேலை வழங்க போகிறார்கள். சரிங்களா, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் விட்டுட்டாங்க, அடுத்த வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் விட்டாங்க, அப்போ குரூப் டூ இன்ட்ரி போஸ்ட் நான் இன்ட்ரி போஸ்ட் ரெண்டும் சேர்த்து 6151 வேகன்சிஸ் ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ அப்போ ஏற்கனவே இதில் வந்து குரூப் டூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 161 போஸ்ட். அதேமாரி குரூப் டூ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் போஸ்ட் அதாவது 5990. இப்போ புரியுதா, குரூப் டூ இன்ட்ரி போஸ்ட் 161, குரூப் டூ நான் இன்ட்ரி போஸ்ட் 5990, டோட்டல் வேகன்சி 6151 வேகன்சிஸ் ஓகேங்களா. தேங்க்யூ.